அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஐடோஃபோன்ஸ், அதாவது தமிழில் வந்து கஞ்சக கருவிகள், கன வாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஞ்சக கருவிகளில் முதல் வாத்தியமான மோர்சிங், அதாவது முகச்சங்கு, தமிழில் வந்து முகச்சங்குன்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தான் சைடு இப்படி இந்த பக்கம் போனால் மோர்சங் அப்படிம்பாங்க. இங்கிலீஷில் மவுத் ஹார்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் மோர்சிங் தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் மோர்சிங். மோர்சிங்கில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கேல்ஸ் இருக்குது. ஒரு கட்டை, ரெண்டு கட்டை, மூன்றரை கட்டை, நாலரை கட்டை, அஞ்சரை கட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அஞ்சரை கட்டை தான் வந்து வாசிக்க போகிறேன். இந்த மோர்சிங் வந்து நம்ம பழங்குடி மக்கள் வந்து ஒரு உருவாக்கினால் அடி கண்டுபிடித்தன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து இதை வந்து பார்க்க முடியல, இப்போ அழிவில் விளிம்பில் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஏன் இதை வாசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. ஓ, நாக்கு கட்டாயிரும் வாசிக்கும் போது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. ரொம்ப ஈஸிங்க இது வாசிக்கிறது. ஸோ இது நான் வந்து இப்போ எப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது வந்து நான் எப்படி கற்றுக்கனா, செல்ஃப் லேர்னிங் தான். ஸோ இன்றைக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வெளில நீங்கள் வந்து ஒரு 300-400 ருபீஸ் கொடுத்தா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது நாம் தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடத்தணும். ரொம்ப சூப்பரான ஒரு இசைக்கருவி. இதோட சத்தத்தை கேட்டால் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை எப்படி வாசிக்கிறது நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கம்பி வரும். இந்த இதுதான் அந்த கம்பி, உங்களுக்கு அந்த கம்பி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கம்பியை வந்து நம்ம இப்படி இது பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் உண்டாகும், அதாவது ஒரு அலை உண்டாகும். அதே மாதிரி நம்ம வாயில் வச்சு நம்ம ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இங்கே ஒரு அலை, இங்கே ஒரு அலை, இந்த ரெண்டு அலையும் சேர்ந்து நம்ம ஒரு ஒலியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிர்வும் அதாவது நம்ம இப்படி பண்ணும்போது ஒரு அதிர்வு நம்மளுக்கு கிடைக்கும். நடுவில் ஒரு கம்பி இருக்கும். இந்த கம்பியை பிடிச்சி நம்ம வாசிக்கும் போது இதை வந்து நம்ம தள்ளணும். அப்போ தான் வந்து அந்த வைப்ரேஷன் உண்டாகும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு கம்பி மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம பல்லில் கடிச்சுக்கணும். நடுவில் பல்லில் வந்து நம்ம கடிச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம கடிச்சுக்கணும். இது எப்படி பிடிக்கணும் பார்த்திங்கன்னா, நம்ம இப்படியும் பிடிச்சி வாசிக்கலாம். இல்லைனா உங்கள் ரெண்டு கை கன் ஷூட் பண்ணுற மாதிரி உங்கள் ரெண்டு கையை மேலே வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் ஆகிற மாதிரி நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிறீங்க. சரி, பிடிச்சிட்டோம்னா இந்த ஹாலோலேருந்து நம்ம சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம மவுத் ஒரு சவுண்ட் பாக்ஸ் மாதிரி வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து தா தி இந்த மாதிரி சொல்லாமல் 1-2 மெத்தட் நான் வந்து சொல்கிறேன். 1-2-2-2, 1-2-2-2, 1-2-2-2. இப்போ இதை நம்ம எப்படி வாசிக்கணும்னு பார்க்கலாம். இதை நம்ம தள்ளணும் ஃபஸ்ட்டு. 1-2-2-2, 1-2-2-2. நம்ம 1-2-2-2 ஓப்பனாக சொல்லாமல் அந்த காற்றை மூச்சை ப்ரீத்திங் பண்ணிவிட்டு 1-2-2-2, 1-2-2-2, 1-2-2-2 அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதில் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். இதை நம்ம பல்லில் கடிச்சுக்கிறோம். இது நம்மளோட வலது கை, ரைட் ஹேண்டோட ஆல்காட்டிவரால் யூஸ் பண்ணி நம்ம தள்ளுறோம். இந்த பேசிக்காக நம்ம எப்படி கற்றுக்கலாம்னா, தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி. இதை வந்து நம்ம நிறையா டைமும் பிளாக் பண்ணலாம், ஒரு டைமும் பண்ணலாம். ஒரு டைம் பண்ணும்போது நமக்கு ப்ரீத் அதிகமாக தேவைப்படும். இப்போ இந்த இசைக்கருவி வாசிக்கிற மூலம் உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு மெடிக்கலாக எப்படி பண்ணால் உங்களை ஹீல் பண்ணும் நல்லாவே. நீங்கள் லோன்லியாக இருக்கும்போது சரி, நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும்போது, ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது நீங்கள் இதை எடுத்து வாசிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஆயிருவீங்க. ஸோ மியூசிக்னாவே வந்து அதுக்கு தான், ஹீல் பண்ண தான் ஒரு மனிதனை. ஆனால் இன்றைக்கி அந்த மியூசிக்கை வந்து நம்ம தொலைச்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி போர்ட்டபுளான இசைக்கருவிகள்லாம் வந்து நீங்கள் எடுத்து வாசிக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா 3 வாரத்தில் கிட்டத்தட்ட 1.8 MM வியூஸ் போயிருக்கு. அதேமாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் 8K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருங்க. உங்களுக்கு தெரியாத இசைக்கருவியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.